hard to breathe, but that's alright. Hush. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பீட்டர் பேசிங்க பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கே தமிழ் கம்யூனிட்டிக்கே வந்து பெருமை சேர்த்த ஒரு பெரிய பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் மாப்பிள வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிஜிபி சிங்கம் ப்ரோ தான். ஸோ ஏன் அவர் அப்படி வந்து சொல்கிற அப்படி வந்து கேட்டிங்கன்னா, நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் வந்து 7 சீசன் கிட்டத்தட்ட வந்து இருக்கார். கிராண்ட் மாஸ்டர் ரீஜனில் வந்து 7 சீசன் வந்து உள்ளே இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வளர்ந்து வரவர் அப்படி வந்து சொல்லலாம். ஸோ நிறையா மரியாதை யூடியூப்பில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அவருக்குன்னா டிஜிபி சிங்கம் அப்படின்ற பேரை கேட்டாலே வந்து நிறைய பேர் வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஏன் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து நிறைய செல்ல பெருமை இருக்குது. என்னென்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் இருக்கீங்க, அப்புறம் வந்து ஸ்டேட்டேஜ் இருக்கீங்க, அப்புறம் வந்து கிரெனேட் இருக்கீங்க அப்படின்னு பல பேரில் வந்து அவரை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ அவரோட கேம் ப்ளோவும், ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ராய்ஸ்டார் ப்ளோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ராய்ஸ்டார் வந்து கேரளா கம்யூனிட்டியில் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். சரியா, இந்தியா ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்னால் ராய்ஸ்டார் தான். ஸோ அவர் இவங்க ரெண்டு பேரோட கேம் ப்ளே கம்பேரிசன் அப்படி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஜிபி சிங்கம் ப்ரோட சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்சும், ஸோ நம்ம ராய்ஸ்டார் ப்ரோட சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்சும் எப்படி போயிருக்கு, யார் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே வந்து அதிகமாக கொடுக்குறான்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி நினைக்கணும். நம்ம சேனல் புதுசாக நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கீழே வந்து டக்குனு வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ வந்து வாங்க, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேம் பிளே வந்து பார்த்துடலாம். ஸோ தாறுமாறாக இருக்க போது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளேயர், ஸோ நம்மளோட டிஜிபி சிங்கம் ப்ரோ. ஸோ அவரை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம் எப்படி வந்து ஓபி ரியாக்ஷன் வந்து கொடுக்கலாம், ஸோ எப்படி ஆர்ஆர் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடோ டியோவோ எப்படி ஆர்ஆர்ன்றதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து உண்மையிலே வந்து ரெண்டு பேருமே வந்து தாறுமாறாக வேறு லெவல் பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ராய்ஸ்டாரும் வேறு லெவல், ஸோ இவரும் வந்து வேறு லெவல். ஸோ ராய்ஸ்டார் ப்ரோ சும்மா சொல்லவே கூடாது. ஸோ யூடியூப்பில் அவருக்கு சரியான மரியாதை, ஸோ அவர் தெரியாத பிளேயர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். 5M சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும் வச்சிருக்காரு. ஸோ நம்ம டிஜிபி ப்ரோ வந்து கண்டிப்பாக யாருக்குமே தெரியாமலாம் இருக்காதுப்பா, கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பிளேயர்னு சொல்லலாம். சும்மா தாறுமாறாக வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாரு, செம்மையாக வந்து பேசுவார் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அவர் கேம் பிளே வந்து நம்ம வந்து கம்பேரிசன் ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலோஸ் ஸ்குவாடில் வந்து ஆடின மேட்ச் தான். சரி, அவர் வந்து ஆடின மேட்ச் தான். ஸோ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஈஸியாக வந்து முடிச்சாரு. அது வந்து இவர் நல்லா யோசிக்கவும் செய்வார், நல்லா திங்க் பண்ணுவார். ஸோ நல்லா கணிச்சு அடிப்பார் எனிமிஸை வந்து. ஸோ நார்மல் பிளேயர் தான் ஒருத்தர் வந்து அடிச்சு போட்டார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்குவாட் வந்து வரும். சரியா, இப்போ வந்து வேற லெவலில் வந்து முடிப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1% உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து இவர் வந்து நாக் பண்ணிடுவார். ஸோ இவர் பாருங்க, இவர் வந்து மெடிக்கெட்டில் ஹீல் ஆகிறது மெடிக்கெட்டில். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அடிப்பார். சரியா, பயமே இல்லாமல் வந்து தாக்கு தாக்கு தாக்குவார். ஸோ அவருக்கு இவர்கிட்ட வந்து பிடிச்சதே வந்து இதுதான். சரியா, அடிப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்து, அதாவது எனிமி வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இவர் வந்து நான் என்னை ரிவ்யூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரிவ்யூ பண்ணி விட்டு, சரி ரைட்டாக ஒரு கணிப்பில் போய் டக்குன்னு பறந்து போய் ஒரு அடி. ஸோ அவ்வளோதான், இவர் வந்து நாக்கு. ஸோ இவர் ஃப்ரெண்டு வருவே அவனுக்கு ஒரு ஹெட்டு, வேறு லெவல் வெறி ஆட்டம். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து என்ன சொல்கிறது, 7 சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஏன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வந்து வேறு லெவலில் வந்து இவருக்கு வந்து உண்மையிலே வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் வந்து நடக்கணும்னு சொல்லி வந்தால் எனிமி எனிமியை வந்து போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் வந்து மேலே ஏறி வர நினைக்கிறேன். சரியான வண்டை ஒழுங்க அவனுக்கு பாருங்கள், ஈஸியாக வந்து சிம்பிளாக முடிச்சுடுவார். ஸோ அவனும் பாருங்கள் ப்ரோ பிளே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ பிளே ட்ரெஸ் பார்த்துனா நிறைய பேர் பயப்படுறீங்க. அதெல்லாம் பயப்படவே கூடாது, எதுக்கு பயம், நம்மகிட்ட ஸ்கில் இருக்கும்போது என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தள்ளி பறக்கவிட்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இவர் வந்து பிசிலையும் ப்ளே பண்ணுவார். ஸோ மொபைல்லையும் வந்து ப்ளே பண்ணுவார். சரியா, பிசிலையும் ப்ளே பண்ணுவார், மொபைலையும் ப்ளே பண்ணுவார். ஸோ இவர் வந்து அவர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார், பிசி வந்து விளையாடுறது வந்து எனக்கு பிடிக்கல, மொபைல் விளையாடுறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, பிசி வந்து ஒரு ஆசைக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சிங்கம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள், செம்மையாக வந்து ஹெட்டெல்லாம் வந்து அடிப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, வேறு லெவலில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லலாம், வேறு லெவலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து போடுவார். ஸோ வந்து அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக வந்து கிரெனேட் கிங்கு அப்படின்னு வந்து இப்போ சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்கும். ஸோ அவர் வந்து எப்படி வந்து கிரெனேட் வச்சு முடிச்சு விடுறாரு அப்படி பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரெனேடுக்கு வந்து கரெக்டாக வந்து குக் பண்ணி போடணும். பாருங்கள், கரெக்டாக என் ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ணிடுவேன், ஆனால் வந்து இவர் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக போட்டு முடிச்சுடுவார் ஜோலியாக. பாருங்கள், ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டார். ஸோ இதுதாங்க, இதான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து சிம்பிளாக முடிக்கிறது வந்து தெரியணும். ஸோ வந்து அதான் ஒரு ப்ரோ பிளேயருக்கும் ஒரு லெஜெண்டுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அழகு. சரியா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து அவனுக்கு எப்படி ஒரு ஹெட் டேமேஜ் விழுகும் அப்படின்னு பாருங்கள், ஒரு ஜம்ப் பண்ணி அடிங்க. ஸோ ஈஸியாக வந்து எனிமிக்கு வந்து ஹெட் வந்து விழுந்துடும். ஸோ அது மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் கேம் பிளே வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இவருக்கு வந்து ஓட் பண்ணுறவங்க கீழே வந்து டிஜிபி சிங்கம் ஹேஷ்டேக் அப்படின்னு வந்து ஹேஷ்டேக் டிஜிபி சிங்கம் ஓபி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ராய்ஸ்டார் ப்ரோ. சரியா, ராய்ஸ்டார் ப்ரோ பற்றி சொல்லவே வேணாம். ஸோ இந்தியா ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் அப்படின்னா நம்ம போய் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே இவரோட பேர் மட்டும் தான் வரும். சரியா, அப்படி ஒரு பிளேயர் சொல்லலாம், அப்படி ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுப்பாரு. சரியா,
ஸோ இவரும் டிஜிபி சிங்கம் ப்ரோவும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தாங்க சரியா. ஏன்னா வந்து இவரும் பிசிலேயே ஆடுவார், மொபைலில் ஆடுவார். ஸோ ரெண்டு பேருமே பிசிலேயே ஆடுவாங்க, மொபைலே ஆடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து, பட் இவர் வந்து மூமெண்ட் ஸ்பீட் வந்து வேற லெவலில் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இவருக்கு வந்து யூடியூப்பில் வந்து 5M சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வேற லெவலில் வந்து சும்மா மண்டலாக தெரிக்க தெரிக்க அடிப்பார், அப்படி ஒரு ஸ்கில்டு பிளேயர்னே சொல்லலாம் சரியா. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஜியான் கேமிங் கில்டில் வந்து இருக்கார், ஃபஸ்ட்டு வந்து யூடியூபர் கில்டில் வந்து இருக்காரு. ஸோ அவரோட கேம் பிளே கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த கேம் பிளே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓட் பண்ண வேண்டியது, ரைஸ்டாருக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருப்பீங்க நம்புறேன். ஸோ வந்து வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம தலைவர் ரைஸ்டாரோட கேம் பிளே வந்து பார்த்துடலாம். ஸோ எனக்கும் ரைஸ்டாரை பிடிக்கும், டிஜிபி சிங்கம் ப்ரோ எல்லாத்தையுமே வந்து பிடிக்கும் சரியா. வாங்க நம்ம பார்த்துடலாம் ரைஸ்டார், இந்தியன் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் என்று அழைக்கப்படும் ரைஸ்டார் வந்துட்டார். ஸோ பாருங்கள் குளோவல் மூமெண்ட்லாம் எப்படி பங்கமாக கொடுக்காரு. ஸோ இவர் வந்து எம்பி பட்டி தான், அதாவது டிஜிபி சிங்கம் ப்ரோ வந்து சார்ஜன் கிங் சரியா. என்ன சொல்கிறது, டபுள் சார்ஜன்னு இந்த M10லாம் வந்து வேற லெவல் இருப்பார். ஸோ ரைஸ்டரை பொறுத்தவரை தான் இதெல்லாம் M10 டபுள் சார்ஜன் கூட எடுத்து நான் பார்த்ததில்ல. ஸோ பன்னி எம்பி பட்டி இல்லைனா வந்து இந்த எம்பி பட்டி தான். ஸோ ரைஸ்டார் கலெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து வீடியோக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரைஸ்டார் கலெக்ஷன் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ எம்பி பட்டி கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்கள். டாப் கிரிமினல் ஸ்குவாட் எது டாப்பில் இருக்கிறது, சோலோ வெர்சஸ் 3 ஆடிக்கிட்டு இருக்காரு. டாப் அதாவது டாப் கிரிமினல் ஸ்குவாடை வந்து அடி துவட்டிக்கிட்டு இருக்காரு ரைஸ்டார். பாருங்கள் என்ன ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க, வீடியோலாம் ஃபாஸ்ட் பண்ணலாம் இல்லை சரியா. அப்படி ஒரு மூமெண்ட் வந்து பாருங்கள், ஃபுல் ஹெட்டு தான் மண்டலே வந்து அடிப்பார். ஸோ இதே மாதிரி தான் வந்து டிஜிபி சிங்கம் ப்ரோ வந்து டபுள் சார் கொண்டு M10 வந்து அடுத்துவார். சும்மா வேற லெவலில் சொல்லலாம் பாருங்கள், ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டாரு. ஸோ வேற லெவல் மூமெண்ட் ஓகேவா, சூப்பர் பிளேயர் அதாவது சூப்பர் கேம் பிளே, ஓப்பி கேம் பிளே கொடுப்பாரு. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா சொன்னாங்க இந்தியா ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் சும்மா வேற லெவலில் வந்து அடிப்பார். ஸோ அவ்வளோதான், சோலி முடிஞ்சு மூணு பேரை வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக முடிச்சு விட்டார் வேற லெவல். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஆடுற ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஆடுறாருனா எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதாவது எவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருப்பார் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஈஸியாக வந்து முடிச்சு விட்டுருவார், கரெக்டாக வந்து எல்லாமே ஒன்று சஸ் போது தான் ஆடிருப்பார் சரியா. இவருக்காக வந்து ஃபேன் பேஸும் வந்து உண்மையிலே வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ டிஜிபி சிங்கம் ப்ரோக்கு சும்மா இல்லை வேற லெவலில் வந்துருக்கும். ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணி கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, எனக்கு வந்து தெரியணும். ஸோ யாருக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சே ஆக வேண்டும். சரி ரைட்டு, பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட வந்து நாக்கடிச்சிட்டார். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ அது மட்டும் பொறுமையாகவே அடிப்பார். ஸோ இவருக்கு வந்து பிடிச்ச எம்பி பட்டி பார்த்தீங்கன்னா பண்ணி எம்பி பட்டி தான் வந்து பிடிக்கும். ஸோ க்ளோ ஆனந்த் அழகியாக தான் வச்சிருப்பார் செம்ம. பாருங்க ஹெட்டு தான், எம்பி பட்டி எடுத்தாலே இவர் வந்து ஹெட்டு தான் கொடுப்பார், மண்டை கொடுத்தா சரியா. அவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சிருவார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தான் தடகைஸ், பை பை, லவ் யூ கைஸ், சி யூ, டேக் கேர் அண்ட் ஸ்ப்ரெட் பீஸ், பை பை, சி யூ, தடகைஸ்.